மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இந்த வாரம் முழுக்க நம்ம அன்பேவா சீரியல்ல என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்தது? உண்மையாலுமே வருணும் பூமிகாவும் கணவன் மனைவி அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே தீபக் என்ன பண்ணினாரு, இத பத்தி எல்லாம் பாக்கலாம். போட்டோ எடுக்கும் போது வரம்பு மீறின ஜெனிய ஓங்கி பலார்னு கணத்துல குடுக்கறாரு தீபக். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இன்னும் வருணும் கழுத்துல தாலியே கட்டல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஜெனிய தனியா கூட்டிட்டு போய் சில முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்றாரு தீபக். எனக்கு இன்னும் வருண் மேல பல சந்தேகங்கள் இருக்கு. அன்னைக்கு அவரு பொண்ணுங்க விஷயத்துல தப்பா நடந்துகிட்டது, அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, இப்படி எல்லாமுமே உண்மைதான். எனக்கு என்னமோ வருண் உனக்கு மேட்ச் ஆக மாட்டாருன்னு தோணுது அப்படின்னு தீபக் சொன்ன உடனே, நீங்க சந்தேகப்பட்டுக்கோங்க, ஆனா எனக்கு வருண் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. ஒருவேளை நீங்க வருண வெறுத்தா நான் உங்களை வெறுத்துடுவேன் அப்படின்னு ஜெனி அவங்க முடிவுல பிடிவாதமா இருக்காங்க. ஜெனி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் சொல்றது சத்தியம் சத்தியம். வாசுகியும் மாதவனும் வர இவங்களாலதான் இங்க இவ்ளோ குழப்பம் அப்படின்னு ஆரம்பத்துல தீபக் அவங்கள வரவேற்காம வாசுகி கேக்குற எல்லா கேள்விகளுக்குமே முரண்பாடா பதில் சொல்றாரு தீபக். உங்க வைஃப் வெனிலா சொன்ன வாய்ப்பீங்கல்ல? மாமா வாங்கிக்கோங்க மாமா. வாசுகி, ப்ரோ, போதும் நிறுத்துறீங்களா? வாசுகி என்கிட்டயே இப்படி எல்லாம் நடிக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நடிச்சிருப்பாங்க? அவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்கள என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு கோபமா இருந்த தீபக்க வருணும் பூமிகாவும் பேசி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் தீபக் வருணும் பூமிகாவும் சொன்ன மாதிரி வாசுகி கிட்டயும் மாதவன் கிட்டயும் பணிவா பேசுற மாதிரி கனிவா பேசிக்கிறாரு. நானே ஒரே ஆளா நின்னு ஒரேடியா முடிச்சிடறேன். ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு கொஞ்சமாவது நான் பண்ண வேணாமா? ஆக்சுவலி சம்பந்தி, பத்திரிக்கை அடிச்சு கிராண்டா கல்யாணம் பண்ணணும் தான் ஆசை. பரவாயில்ல, கல்யாண பத்திரிக்கை அடிக்க முடியலன்னா என்ன? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிகையில உங்க ரெண்டு பேரோட பேரும் போட்டோவும் நல்லா பெருசா வர மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஜெனிக்கு எப்படி சீர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பூமிகாவுக்கும் சீர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீட்டு அதுக்கு தீபக் என்ன சொல்றாருன்னா, எப்படியும் முறைப்படி பார்த்தா நீங்க தான் வாங்கணும், அப்ப நீங்களே வாங்கிக்கோங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்ல, எல்லா உண்மைகளும் தீபக்கு தெரியும் அப்படிங்கறது வாசுகிக்கும் மாதவனுக்கும் தெரியாது. அடுத்து பூமிகாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும், நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமுமே பூமிகாவுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு பூமிகாவோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே ஜெனி வருண பிடிச்சுக்கிறாங்க. ஜெனி வருண் கூட இருக்கிறத பார்த்த உடனே பூமிகா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ண போற? நாங்க எங்க வேணாலும் போவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், உங்களுக்கு என்ன? இவர் என் புருஷன். ஏய், அந்த வார்த்தையை அடிக்கடி என் முன்னாடி சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் சொல்லுவேன், என் புருஷன் புருஷன் புருஷன். நீங்க போங்க, வாங்க வரும், வாங்க வாங்க. ஆஹா, இப்படியே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல பூமிகா தனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்ல, இப்போ ரெண்டாவதா எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, எதனால உங்க ஹஸ்பண்ட் உங்களை விட்டு போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க வருண இன்டைரக்டா திட்டுறாங்க பூமிகா. ஒரு கட்டத்துல ஜெனியும் வருணும் பண்றத பார்த்து பொறுமையை இழந்த பூமிகா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பாஸ்ட பத்தின ஞாபகங்கள் வந்துடுச்சோ அதனாலதான் அழுகுறாங்க அப்படின்னு ஜெனி நினைச்சுக்கிறாங்க. நான் செய்யறதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? நீ என்ன செஞ்சாலும் என்னால அதை செய்ய முடியும். அப்படியா? நான் அவருக்கு முத்தம் கொடுத்த உங்களால முடியுமா? சென்னையில இருந்து ரவி கால் பண்ணி பப்புவோட ஆபரேஷனுக்கு தேவையான ஹார்ட் கிடைச்சிடுச்சு, கூடிய சீக்கிரமா வர 7ஆம் தேதி ஆபரேஷனை வச்சுக்கலாம்னு டாக்டர் சொன்னதா சொல்ல வருணுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நியூஸ கேள்விப்பட்டு தீபக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாம உடனே சென்னைக்கு கிளம்புறோம். பப்பு, உன் ஆபரேஷனுக்கான ஹார்ட் கிடைச்சிருச்சுடா. இப்பதான் சென்னையில இருந்து கால் வந்துச்சு.
சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரியல. எனக்கு ஆபரேஷனை விட எங்க அப்பா அம்மா கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல பூமிகாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கணும், அதுக்கு நாம எல்லாருமே சென்னை கிளம்பணும், எவ்வளவு சீக்கிரமா போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல நீங்க 1000 சொல்லுங்க. ஜெனிச்சித்திக்கும் வருண் சிதப்பாக்கும் கல்யாணம் நடக்கணும், அதே மாதிரி உங்களுக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடக்கணும், அப்பதான் நான் ஆபரேஷனுக்கே ஒத்துப்பேன். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு எமோஷனலா பப்பு பேச அங்க இருக்கவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இங்க பாருங்க, பப்பு சொல்றதுதான் சரி, ஆபரேஷனை அப்புறம் பாத்துக்கலாம், கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஜெனி பேச குழந்தைதான் புரியாம பேசுறான். சிச்சுவேஷன் உனக்குமா தெரியாது, எல்லாருமே ஜெனி கிட்ட ஃபைட் பண்றாங்க. ஆனா பப்பு தெளிவா முடிவா சொல்லிட்டு போயிட்டான், கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட்னு. பப்பு இவ்ளோ பிடிவாதம் பிடிக்காதடா, உனக்கு எது நல்லது எதை முதல்ல செய்யணும்னு பெரியவங்க நாங்க முடிவு பண்றோம். சித்தப்ப நீ இதுல தலையிடாத, நீ முதல்ல சித்தி கழுத்துல தாலிய கட்டு, அப்பதான் நான் இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்குவேன். அதுக்காக பூமிகா வருண் தீபக் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி பிளான் பண்றாங்கன்னா, குழந்தைக்கு தூங்க வைக்கிற மாதிரியான மெடிசன் கொடுத்துட்டு தான் அவனுக்கே தெரியாம சென்னை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி பாலுல மயக்க மருந்த கலந்து வருண் வேணும்னே நான் ஃபர்ஸ்ட் காஃபியை குடிக்கிறேனா இல்ல நீ ஃபர்ஸ்ட் பாலை குடிக்கிறியான்னு பாக்கலான்னு ஒரு காம்படிஷன் மாதிரி கிரியேட் பண்றாரு. பட் இருந்தாலும் பப்பு கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இதுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்கீங்க, சித்தப்பு பேசாம நீங்களே குடிங்க அப்படின்னு அந்த கேம ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. ஒருவேளை இவனுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சோ அப்படிங்கிற டென்ஷன்ல வருண் பூமிகா தீபக் எல்லாருமே இருக்க ஜெனி அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மூணு பேரும் பாலுல மயக்க மருந்து கொடுத்து உன்னை சென்னைக்கு கடத்திட்டு போகிறத பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல பப்புவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வருது. உடனே வருண் மேல தீபக் மேல முக்கியமா பூமிகா மேல பயங்கரமா கோவப்பட்டுட்டு இனிமே யாரும் என் முகத்திலேயே முழிக்காதீங்க அப்படின்னு ரூம் குள்ள வேகமா ஓடி போய் கதவை சாத்திக்கிறாரு பப்பு. எல்லாம் உன்னாலதான் ஜெனி, அவங்கிட்ட போய் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன, இப்ப பாரு எப்படி எல்லாம் பேசுறான் பாரு, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என் பையன்கிட்ட போய் எங்க பிளான சொல்லாமா, நீ இடியட் மாதிரி பண்ணிட்டு இருக்க. நல்ல கதையா இருக்கே மாமா, தப்பு பண்ணது நீங்க மூணு பேரும் தான், சின்ன பையன்கிட்ட போய் சொன்னது நீங்க மூணு பேரும் தான், நீங்கெல்லாம் ஹீரோ, உண்மையை சொன்னா நான் வில்லியா? என்ன எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு ரொம்பவே பாவமா கேட்க வருண் அந்த இடத்துல பப்புவுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்னு. இத கேட்ட பூமிகாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா அது, வருண் பாட்டுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, இந்த கல்யாணம் எப்படி நடக்கும், யாருக்கு நடக்கும் அப்படின்னு எல்லாருமே குழம்பி போறாங்க. அந்த நேரம்னு பார்த்து தீபக்கு கால் பண்ணுன பார்வதி, கல்யாணத்துக்கு வாங்க, உங்க எல்லாரையுமே மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு பூமிகாவுக்கு எதிரா பேச எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச தீபக் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட போன்ல பேசி சமாளிக்கிறாரு. அடுத்ததா கல்யாணத்துக்கு பப்பு ரெடி ஆயிட்டாரு. ஒரு பக்கம் வாசுகி கொடுத்த புடவைய கட்டி பார்த்த பூமிகாவுக்கு மடிப்பு சரியா வராததால வருண ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்க வாங்க. எனக்கு புடவெல்லாம் கட்டி விட்டு நல்ல மடிப்பெல்லாம் எடுத்து விடுங்க பிளீஸ். ஜெனியும் பூமிகாவும் மாறி மாறி வருண் தனக்கு தான் சாரி கட்டணும் அப்படிங்கிற பிரச்சனையை ஆரம்பிக்க யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு தெரியாம வருண் ரொம்பவே தவிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஜெனி வருணை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போக அவளுக்கு எப்படியும் சாரி கட்டி விட்டுற கூடாது அப்படிங்கிற பயத்திலேயே பூமிகா ஒரு பக்கம் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில கேட்டா வருண் தான் எனக்கு சாரி கட்டி விட்டாரு, இதுக்கப்புறம் எப்பவுமே சாகுற வரையும் நான் தான் கட்டி விடுவேன்னு ப்ராமிஸ் வர பண்ணிருக்காரு அப்படின்னு பூமிகாவை இரிட்டேட் பண்றாங்க ஜெனி. அந்த நேரம்னு பார்த்து பாத்ரூம்ல இருந்து வெளியில இன்னொரு
பார்க்கோம். நடக்க போற கல்யாணம் எப்படி நடக்க போதோ, என்ன விபரீதமாக போதோ அப்படிங்கிற குழப்பத்துல நான்சியோட போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு தீபக். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த வருண், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும், அதுக்கான பிளான நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் கொடுக்க தீபக்கும் வருண முழு மனசா நம்பி போறாரு. பரம்பரை நகையை எடுத்து பூமிகாவோட கண்ணு முன்னாடி ஜெனிக்கு மாட்டி விடுறாங்க. இங்க பாருமா, சில பொண்ணுங்க மருமக அப்படின்னு வீட்டுக்குள்ள வருவாங்க, ஆனா அதுக்கான எந்த அடையாளமுமே அவங்க கிட்ட இருக்காது, பெரியவங்கள மதிக்கவும் மாட்டாங்க. நீ வந்த நேரம் நல்லபடியா என் வீட்டுக்கு ஒரு வாரிச பெத்து கொடு அப்படின்னு பூமிகா முன்னாடியும் வருண் முன்னாடியும் பார்வதி பேச, அந்த சூழ்நிலையில எதுவுமே செய்ய முடியாம ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க. ஒரு கட்டத்துல பூமிகா தாலி எடுத்து கொடுத்துதான் வருண் அதை ஜெனி கழுத்துல கட்டணும் அப்படின்னு சொல்ல பூமிகா உறைஞ்சு போறாங்க. என்னடா வருண், பின்ன வெண்ணிலா மேடம் ராசியான ஆளு, அவங்க எப்ப தாலி எடுத்து கொடுப்பாங்க, அதை எப்ப நான் ஜெனி கழுத்துல கட்டுவேன்னு ரொம்ப ஆர்வமா இருக்க. வருண் வருண், இந்த சந்தோஷமான நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐ லவ் யூ வருண். மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.